உணவு மருத்துவம் எழுதியவர் ச. கந்தசாமி முதலியார். பகுதி 19, உணவின் ரகசியங்கள். உணவின் ரகசியங்கள் என்பது என்ன? உணவில் எத்தனையோ நுட்பமான பொருட்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு நுட்பம் தெரிந்து கொண்டால் ஒருவன் உயிரே பிழைக்கும். மற்றொரு நுட்பம் தெரிந்து கொண்டால் ஒரு குடும்பமே வாழும். இன்னொரு நுட்பம் தெரிந்து கொண்டால் போரிட்டு கொண்டிருக்கும் மனைவியும் கணவனும் அன்புடன் ஒத்து வாழ்வர். வேறொரு நுட்பம் தெரிந்து கொண்டால் ராட்சசன் தேவனாக மாறலாம். உணவு குறித்த நுட்பங்களால் நினைவுக்கு வரும் சிலவற்றை இங்கு குறிக்கின்றேன். ரகசியம் 1. என்னுடன் வேலை செய்யும் நண்பர் ஆசிரியர் திரு தணிகை உலகநாதன் அவர்களின் நண்பர் வயிற்று நோய்க்கு பல வைத்தியமும் பார்த்து குணமடையாமல் வயிற்றில் அறுத்து வைத்தியம் செய்து கொண்டு குணமடைவதற்காக காஞ்சிபுரத்துக்கு பக்கத்து ஊரிலிருந்து சென்னைக்கு வந்துவிட்டார். நண்பர் அவரை பற்றி என்னிடம் கூறி வயிற்றை அறுத்து வைத்தியம் செய்யலாமா என்று கேட்டார். அவர் அதற்காக வந்திருக்கும் போது தாங்கள் என்னை கேட்பது ஏன் என்றேன். தாங்கள் வேண்டாம் என்றால் நான் அவரை தடை செய்து விடுகிறேன் என்றார். அப்படியானால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் பெரிய வைத்தியர் ஒருவர் இருக்கிறார். அவர் வயிற்றில் ஆபரேஷன் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லுங்கள். அவர் அதை ஏற்றுக்கொண்டால் பிறகு யோசிக்கலாம் என்றேன். அவர் மறுநாள் வந்து அவர் ஆபரேஷன் செய்து கொள்ளவில்லை, அவரை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அவர் எப்பொழுது என்ன உண்கிறார் என்று விசாரித்தேன். அவர் ஒரு நாளைக்கு காலை 8 மணிக்கு உண்பார், ஒரு நாளைக்கு 12 மணிக்கு உண்பார், ஒரு நாளைக்கு 2 மணி அல்லது 4 மணிக்கு உண்பார், ஒரு நாளைக்கு தேநீர் காபி சாப்பிட்டு விட்டு உண்ணாமல் இருப்பார். அவர் வேலை அப்படிப்பட்டது என்றார். நான் அவர் தினமும் குறித்த வேளையில் சாப்பிட வேண்டும், அது காலை 8 மணிக்கா 10 மணிக்கா 12 மணிக்கா என்பது அவர் தீர்மானித்துக் கொள்ளட்டும். ஏதாவது ஒரு நாள் குறித்த நேரத்தில் 1:30 முன்னே அல்லது 1:30 பின்னே சாப்பிட்டால் தவறில்லை. அந்த குறித்த நேரத்துக்கு உணவு கிடைக்கும் இடத்திற்கு அருகில் அவர் இருக்க முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட நாட்களில் இட்லியோ ரொட்டியோ பழமோ வேர்க்கடலையோ வேறு ஏதுவோ கிடைப்பதை வயிறு நிரம்ப சாப்பிடலாம். குறித்த காலத்தில் சாப்பிடுவது மாத்திரம் தவறக்கூடாது. இங்கனம் நடந்து 10 நாட்களுக்கு பிறகு தெரிவியுங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். அவருக்கு குறித்த நேரத்தில் சாப்பிடுவதனாலேயே அந்த வயிற்று நோய் முழுவதும் போய்விட்டது. பல மருந்தினாலும் தீராமல் வயிற்றில் அறுக்க வேண்டிய அவசியமுடையதாய் தோன்றிய நோய் ஒரு மருந்தும் இல்லாமல் போய்விட்டது என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியது. இந்த ரகசியம் தெரியாமல் எத்தனை பேர் அவஸ்தைப்படுகிறார்கள், எத்தனை பேர் இறந்திருப்பர். நண்பர் ஆசிரியர் ராமசுப்பிரமணிய முதலியார் அவர்கள் மைத்துனர் வயிற்றில் நோய் உடையவராய் இருந்தார். என்னையும் வந்து பார்த்தார். அவர் இரவில் அடிக்கடி தேநீர் உண்டு 1-2 மணி வரையில் விழித்திருப்பாராம். நான் இரவில் தேநீர் சாப்பிடுவதை விட்டு 10 மணிக்கு தூக்கம் வராவிட்டாலும் படுத்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் என் உணவு மருத்துவம் பயன்படும் என்றேன். அவர் ஆஸ்பத்திரிக்கு சென்று அறுத்து கொண்டார். அந்தோ தேநீரை விடாமல் உயிரையே விட்டார். நாம் குறித்த நேரத்தில் உண்போமாக. ரகசியம் 2. டாக்டர் ஜெய்கிலும் மிஸ்டர் ஹைடும் என்னும் ஆங்கில நவீனம் தமிழில் இரட்டை மனிதன் என்னும் பெயரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அதனை நீங்களும் படியுங்கள். அதனை நான் படிக்கும்போது டாக்டர் ஜீவா அவர்களின் ஒரு நாளைய சம்பாஷணை நினைவிற்கு வந்தது. இந்த நவீனத்தில் வரும் டாக்டர் ஜெய்கில் என்பவர் மிகுதியான நல்ல விருப்பங்களும் அவ்வளவுக்கு அவ்வளவு கெட்ட விருப்பங்களும் உடையவர். சிலர் நல்ல விருப்பங்களை அனுபவித்து கெட்ட விருப்பங்களுக்கு அடிமையாகி நல்ல விருப்பங்களை பறிகொடுப்பர். ஜெய்கில் ஒரு விஞ்ஞானி. ஆதலின் ஏன் 2 விருப்பங்களையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணினார். 2 மருந்துகளை கண்டுபிடித்தார். ஒரு மருந்தை காலையில் போட்டுக்கொள்வார். நெடிய அழகிய உருவம் உடையவராவார். நல்ல எண்ணங்கள் நிலவும், நல்ல செயல்களை செய்வார். மாலையில் 1 மருந்தை போட்டுக்கொள்வார். உடனே அவர் உடல் கரிய குள்ளமான விகாரமான பயங்கர உருவமுடையதாக ஆகும். கெட்ட எண்ணங்கள் நிலவும். குடி விபசாரம் கொலை வரையில் கெட்ட செயல்களை செய்வார். இந்த உருவத்துக்குத்தான் மிஸ்டர் ஹைட் என்று பெயர். அந்த நவீனத்தின் ஆசிரியர் ஒரு நுட்பம் கூறுகிறார். டாக்டர் ஜெய்கில் தமக்கு நல்ல உருவம் வரவழைக்க செய்யும் மருந்துக்கு ஒரு உப்பை உபயோகித்து வந்தார். ஒரு சமயம் அந்த உப்பு சிறந்த ரகமாக எங்கும் கிடைக்காமல் திண்டாடினார். கதை மேலும் செல்கிறது. உப்பு சேர்ந்த மருந்து நல்ல உருவம் பெறுவதற்கு. இது என் மனதில் அழுத்தியது. டாக்டர் ஜீவா அவர்கள் ஒரு நாள் உணவை புளிப்பு உப்பு என்று 2 பிரிக்க வேண்டும். உப்பு மிஞ்சினால் புளிப்பு, புளிப்பு மிஞ்சினால் உப்பு என்பது சூத்திரம். உடலில் புளிப்பு அதிகமானால் உப்பு பண்டங்களை கொள்ள வேண்டும், உடலில் உப்பு அதிகமானால் புளிப்பு பண்டங்களை உண்ண வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இவ்விரண்டையும் ஒன்று சேர்த்து நினைத்து எழுந்த சிந்தனைகளை எல்லாம் எழுத இயலாது. சுருக்கமாக சிறிது எழுதுவேன். இது போன்ற விஷயங்களில் அவரவர் தம் சிந்தனையை செலுத்தாத போது அனுபவித்து பயன்பெற முடியாது. என் சிந்தனையின் சுருக்கம்
ஒருவர் உடலில் புளிப்பு அதிகரித்து கொண்டே போனால் நோய் வரும். நோய் கட்டாயம் வருமா? உப்பு தவிர மற்ற சுவைகள் துணை நிற்குமானால் நோய் வராமலே புளிப்பு அதிகரித்து கொண்டே போகலாம். அப்போது என்ன ஆகும்? அவன் மிஸ்டர் ஹைடு போல கெட்டவனாவான். தீர்மானமாக கெட்டவன் ஆவானா? ஆம், தீர்மானமாக கெட்டவனாவான். ஏன்? உடலில் முக்கியமாய் புளிப்புக்கு பகையாம் உப்பு குறைவதால் புளிப்பு கெட்டவனாக்கும், உப்பு நல்லவனாக்கும். ஆகையால் உப்பும் துணை நிற்குமானால் உப்பு துணை நிற்கும் போது புளிப்பு அதிகமாயிற்று என்று பேசக்கூடாது. இது வெறும் எண்ணம், ஆகாய கோட்டை ஆகாதோ? ஆகாது. சண்முக சுந்தர கிராமணி போன்ற உதாரண புருஷர்களை காண்கிறோமாதலின் கொழுப்பு பிடித்தவர்கள் சிறுவராயினும் பெரியவராயினும் தவறியே நடக்கின்றாராதலின் அவர்கள் பிறர் நன்மையை கருதாது நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்னும் எண்ணமும் இல்லாமல் சட்டத்தை ஏமாற்றி தவறு செய்பவர்களாகின்றார்கள். அவர்கள் அன்பு நெறி உலக நெறி செல்லாது வன்பு நெறி அதல விதல நெறி செல்கிறார்கள். அவர்கள் என்ன ஆவார்கள்? நிச்சயம் பெரும் கஷ்டத்துக்கு உள்ளாவார்கள். அதல விதல நெறி செல்வார் பாதாளத்துக்கு போய்தானே ஆக வேண்டும். ஒன்று, அவர்கள் சட்டத்துக்கு அகப்பட்டு கொள்வார்கள், கடும் தண்டனை பெறுவர். அல்லது பொதுமக்கள் பலர் கோபத்துக்குள்ளாவார், அவர்கள் அவர்களை சித்திரவதை செய்து விடுவர், கொன்று விடுவர். அல்லது அவர்கள் உடலில் புளிப்புக்கு துணை நிற்கும் மற்றொரு சுவையும் குறையும் போது அவசியம் அது நேரும், கொடுமையான நோய்க்குள்ளாவார்கள். அந்த நோயை மருத்துவரும் தீர்க்க முடியாது. அவர்கள் இரவும் பகலும் ஐயோ ஐயோ என்று கதறிக்கொண்டு சில வருஷம் உயிருடன் இருக்க நேரும். இதுதான் நரகம். இன்னொரு நுட்பம், டாக்டர் ஜெய்கில் இரவில் தான் மிஸ்டர் ஹைடாக மாறினார். சில நாளைக்கு பிறகு அவர் விரும்பாமலே மருந்துண்ணாமலே அந்த கெட்ட உருவம் அவருக்கு வருவதை அவர் தடுக்க முடியவில்லை. சிலர் டாக்டர் ஜெய்கில் போல் கொஞ்சம் கெடுதல் செய்யலாம் என்று நினைத்து தொடங்குகிறார்கள். பிறகு கெடுதல் அவர்களை விழுங்கி விடுகிறது. நூல்களில் பகல் நல்லது இரவு கெட்டது, ஒரு மனிதனுக்கே பகலில் நல்ல எண்ணங்கள் நிலவும், இரவில் கெட்ட எண்ணங்கள் நிலவும். சுக்லபக்ஷம் வளர்பிறை நன்று, கிருஷ்ணபட்சம் தேய்பிறை தீது, உத்தராயணம் நன்று தட்சிணாயணம் தீது என்னும் கருத்துக்களை படித்திருக்கிறேன். நல்லவர்களாக இருக்க விரும்புவர் மலச்சிக்கல் தரும் புளிப்பு பண்டங்களை குறைத்து மலச்சிக்கல் நீங்கும் உப்பு பண்டங்களை கொள்க. பிடிவாதம் முதலிய கெட்ட குணங்களை உடைய சிறுவர்களை திருத்தவும் இவ்வுணவு முறை பயன்படும். மகாத்மா காந்தியடிகள் கடைசி முறை சிறையில் இருந்து வெளிவந்த போது உணவு பங்கீடு அதிகாரி அவரை கண்டு என்ன உணவு பொருள் வேண்டும் என்று கேட்டார். காந்தியடிகள், எனக்கு அரிசி கோதுமை ஒன்றும் வேண்டாம், நான் மாப்பண்டம் புரத பண்டம் உண்பதில்லை என்று கூறினார். அவர் எப்பொருள் உண்டால் என்ன குணம் தருகிறது என்று தாமே ஆராய்ந்து அரிசி கோதுமை பருப்பு முதலியவைகளை முழுவதும் நீக்கி சில காய்கள் பழங்கள் பால் மாத்திரம் உண்ணுவாராயினார். அதாவது அவர் தம் வாழ்நாளில் கடைசி சில வருஷங்களில் புளிப்பு பொருட்களை முழுவதும் நீக்கி உப்பு பொருட்களையே உண்டு வந்தார். அவனியில் தேவராக விளங்கினார். உரிய உணவை தெரிந்து உண்போமாக. இரகசியம் 3. இயற்கை வைத்தியன் த நேச்சர் ஹீலர் என்னும் கல்கத்தாவில் வெளிவந்த ஆங்கில பத்திரிகையின் முதல் 2 இதழ்களில் 1926 வடக்கே ரசுலாபாத்தில் இருந்த உணவு வைத்தியர் திரு ஆர் டி குப்தா அவர்களின் உணவாராய்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் 60 வயது கிழவருக்கு புண்ணாய் கொண்டிருந்த குஷ்டம் தீர உணவு வைத்தியம் செய்து வெற்றி கண்டார். பிறகு அவர் அக்கிழவருடைய மயிர் நரையையும் கண் பார்வை குறைவையும் கிழத்தன்மையையும் போக்கி 35 வயது வாலிபராக்கிவிட முடியும் என்று கூறினார். கிழவர் அவர் வைத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர் கூறிய உணவுப் பொருட்களை மாத்திரம் உண்டு வந்தார். அதனால் 1. 15 நாட்களுக்கு பிறகு அக்குள் மயிர் நரை நீங்கி கருத்து வருவதை கண்டார். 2. 1 மாதத்தில் ஊசியில் நூல் கோக்கக்கூடிய அளவு நுட்பமான கண் பார்வை பெற்றார். 3. 3. தோல் திரை சுருக்கம் நீங்கி பளபளப்பு தோன்ற ஆரம்பித்தது. 4. 4. தோல் நிறம் செம்மையடைந்து கொண்டு வந்தது. 5. 5. நெடுநாட்களாக வயிற்றில் மண்ணீரலில் இருந்து வந்த நோய் நீங்கிற்று, அதனால் உடல் மெல்லியதாயிற்று. இவ்வளவும் 6 மாதத்தில் கண்ட குணங்கள். இவ்வாறு 2-3 வருஷம் பத்திய உணவு கொண்டால் முழு இளமை பெறலாம் என்று குப்தா கூறிய போது அக்கிழவர் அவ்வளவு காலம் உணவு கட்டுப்பாட்டை அனுசரிப்பது கஷ்டமாம் என்று அனுசரிப்பதை விட்டுவிட்டார். இதனால் முதுமையை வெல்லும் வழி உணவு ஆராய்ச்சியில் இருக்கிறது என்பது தெரிகிறதென்றோ? குப்தா எவ்வுணவுகளை உண்பித்தார் என்று தெரிந்து கொள்ள முயல வேண்டாம். அறுசுவையில் எது குறைவு என்று கண்டு அதனை உண்க. குப்தா அவர்கள் மலச்சிக்கல் சிறிதும் இல்லாமல் இருக்குமாறு இயற்கை உணவுகளை கொண்டாலும் அந்த முறை மயிர்கள் பளபளப்பு மாறுவதையும் மயிர் மிருதுத்தன்மை போய் முறமுறப்பாவதையும் பேன் பிடிப்பதையும் தடுப்பதில்லை.
எனது உணவு முறையில் மயிர் மிருதுத்தன்மையடைகிறது. பேன் பிடிப்பதில்லை. பேனை விட்டாலும் அவ்வுணவு உண்பவர் தலையில் அது பல்கி பெருகுவதில்லை. இரத்த நோய் கிருமிகளை கொல்லும் வன்மையையும் விஷத்தை எதிர்க்கும் சக்தியையும் பெறுகிறது என்று கூறுகிறார். அவர் உணவுப் பொருட்கள் சாரம் உடலில் சேர்ந்த பிறகு மலமாகின்றன. உடலில் உயிரணுக்களும் மற்ற அணுக்களும் ஆய்கொண்டும் அழிந்து கொண்டும் இருக்கின்றன. இந்த மலமும் அழிப்பொருட்களும் உடலில் தங்குவதனால் நோய்களும் கிழத்தன்மையும் வருகின்றன. அழிப்பொருட்கள் உஷ்ணவாகினியே அல்ல. ஆதலின் அவை உடலில் தங்கினால் உடல் சூடு அதிகரிக்கிறது. மல மூத்திர வியர்வைகள் வெளிப்படுவது தடைபடுகிறது. அதற்கு மேல் கெடுதல்கள் விளைகின்றன. உடலுக்கு எது வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டிருந்தால் இந்த எல்லா கெடுதல்களையும் தடுத்து விடலாம். உணர்ச்சி, எண்ணம், செயல் மூன்றும் நாம் உட்கொள்ளும் உணவுக்கேற்ப மாறுகின்றன. தவறான உணவு உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது ஒருவன் சாக ஆரம்பிக்கின்றான். சுத்தமான இயற்கை உணவு உண்பதும் சீரணம் கெடாமல் வைத்துக் கொள்வதும் போதாது. உடலில் இருக்கும் திசுக்கள் உஷ்ணவாகினி சூடு கடத்தியாகும். அந்த திசுக்கள் போல நாம் உண்ணும் உணவும் சூடு கடத்தியாக இருக்க வேண்டும் என்கிறார். அந்த உஷ்ணவாகினி உணவு ஒரு உணவு ரகசியம் அன்றோ? இவ்வாறு குப்தா நிரம்ப கூறுகிறார். அவர் உணவு மருத்துவத்தின் ரகசியம் உஷ்ணவாகினி சூடு கடத்தி உணவு. ஃபுட் விச் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். கொள்வதால் சகல நோய்களையும் போக்கி நரை திரை மூப்பு இன்றி வாழலாம் என்பது அவர். உஷ்ணவாகினி உணவால் நான் எல்லா நோய்களையும் போக்குகிறேன். நல்ல சுரம் காய்ந்து கொண்டிருக்கும் போது அது எந்த சுரமாயினும் இவ்வுணவு கொடுப்பதால் மாத்திரம் சுரத்தின் உஷ்ணம் உடனே குறைந்து வியர்வை கொட்டுகிறது என்றார். அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை. அவர் எழுதிய வேறு நூல்களும் கிடைக்கவில்லை. உஷ்ணவாகினி உணவு என்று ஒரு உணவு பொருளையாவது அவர் உதாரணத்துக்கும் கூறவில்லை. உஷ்ணவாகினி உணவு எது என்று நானும் தீர்மானமாக கூற முடியாது. ஆயினும் உஷ்ணவாகினி உணவு அறுசுவை ஆராய்ச்சியில் அடங்கியது என்று மாத்திரம் கூறுவேன். ஆனால் ஒன்று, புளிப்பு சுவையுடையன என்று நான் குறித்துள்ளவை உஷ்ணவாகினி உணவுகள் ஆகா. அன்பர்கள் ஆராய்க, நானும் ஆராய்வேன். ரகசியம் 4. உண்ணும் உணவு எவ்வளவுக்கெவ்வளவு கடினமாயிருக்கிறதோ அவ்வளவுக்கவ்வளவு உறக்கம் வேண்டும். கடினமான உணவு கொண்ட பிறகு உறங்க வசதி இல்லாவிட்டால் நோய் வரும், உயிருக்கும் ஆபத்தாகும். வயிறு நிரம்ப உண்பவருக்கு உறக்கம் இல்லாவிட்டால் கெடுதலே நேரும். நல்ல வலுவான உடற்கட்டும் வலிமையும் உடைய ஒருவர் புளியோதரை உண்டு 13 கல் நடந்தார். வாந்தி பேதி கண்டு இறந்தார். அவர் உறங்கி இருந்தால் இது நேராதிருந்திருந்திருக்கும். கிராமங்களில் வில்லிகள் எனப்படும் இருளர் இருக்கின்றனர். அவர்கள் இப்போதும் கஞ்சிக்கு கஷ்டப்படுகின்றனர். சோறு வடித்த கஞ்சி நீர் கிடைத்தால் அதை உண்டு ஒருவேளை கழித்து விடுவர். கிராமங்களில் கஞ்சி நீரும் கழுநீரும் மாட்டுக்கு உபயோகப்படும் அதலில் இந்த வில்லிகளுக்கு கஞ்சி நீரும் கிடைக்காத காலம் உண்டு. அப்போது அவர்களில் சிலர் மண்ணை உண்ண தெரிந்து வைத்திருந்திருக்கின்றனர். பதமான சுத்தமான களிமண்ணை சுண்டைக்காய் அளவு உருட்டி 4-5 உருண்டைகள் விழுங்கி விடுவர். உடனே படுத்துக்கொள்வர். தூங்கி எழுந்தால் களிமண் சீரணமாகி விட்டிருக்கும். தூங்க வசதி இருந்தால்தான் களிமண் உண்பர். ஒரு சமயம் ஒரு இருளன் களிமண் உருண்டைகள் தின்றான். உடனே அவனுக்கு எட்டனா வேலை ஒன்று கிடைத்தது. அதாவது 10 மைல் தூரத்தில் உள்ள அயலூருக்கு சென்று செய்தி தெரிவித்து விட்டு வந்தால் எட்டனா கூலி கிடைக்கும். போய் வந்து தூங்கி விடலாம் என்று நினைத்து சென்றான். போய் வந்தான். வயிற்று நோயும் உடன் வந்தது. ஆள் இறந்தான். அவன் உறங்கியிருந்தால் இறக்கும்படி நேர்ந்திராது. வேட்டை நாய்க்கு வேட்டைக்கு புறப்படும் தினம் தெரியும். அன்று அது உணவு கொள்ளாதாம். இந்த ரகசியம் அறிந்து நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் நிரம்பிய கல்வியும் பல வேலையும் உடையவர். பகலெல்லாம் பல முறை சிறு சிறு சிற்றுண்டியும் தேநீரும் கொண்டு திறம்பட பணியாற்றுவார். இரவு 9 வயிறு நிரம்ப உண்டு ஒரு சீரண மாத்திரையும் போட்டுக்கொண்டு படுத்து விடுவார். அதற்கு பிறகு அவர் எழுந்து உட்காரவும் மாட்டார். உணவுக்கேற்ப உறக்கம் வேண்டும். உறங்க நேரம் இல்லையெனில் கடின உணவு கொள்ளாது. நீர்த்தன்மையுள்ள உணவு கொண்டு நிரம்ப வேலை செய்க. அறிந்து ஒழுகினால் ஆபத்தில்லை. ரகசியம் 5. நீதி கூறும் ஒருவென்பா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை உண்பவன் யோகி, மனம் அடங்கியவன். 2 உண்பவன் போகி, இன்ப அனுபவம் உடையவன். 3 உண்பவன் ரோகி, நோயாளி. 4 உண்பவன் உடல் விட்டு போகி, இறந்தவனுக்கு சமம் என்று கூறுகிறது. நாம் யோகியாக அல்லது போகியாக இருக்க விரும்பாமல் ரோகியாக ஆகலாமா? உன் நண்பனை கெடுக்க விரும்பினால் அவனது வழக்கமான உணவு வேளைகளுக்கிடையே அவனுக்கு ஏதாவது தின்ன கொடு என்று சுவாமி ராமதீர்த்தர் கூறுகிறார். கை கால் முகம் அலம்பி சுத்தமாக சாப்பிடுக. கடவுள் தியானம் செய்த பிறகு சாப்பிடுக. நின்றுண்ணார்.
கிடந்துண்ணார், கட்டில் மேல் உண்ணார். முதலில் இனிப்பும் கடைசியில் கசப்பும், இடையில் மற்ற சுவைகளும் உண்க. இடையில் நீர் குடியார் என்பன போன்று பல விதிகள் உள. ஒவ்வொன்றும் ஒரு இரகசியமாம். அவற்றை விவரிக்க இந்நூலில் இடமில்லை. அவற்றை ஆசாரக்கோவை முதலிய நூல்களை படித்து அறிந்து ஒழுகி பயன் கொள்க. பகுதி 19 உணவின் இரகசியங்கள் நிறைவுற்றது.